ஒரே காதலனுக்காக இரண்டு கல்லூரி மாணவிகள் மொபைல் போன்களை திருடி காவல்துறையினரிடம் சிக்கிய வினோதமான சம்பவம் மும்பையில் அரங்கேறியுள்ளது. மும்பையின் மின்சார ரயில்களில் பெண் பயணிகளின் மொபைல் போன்கள் காணாமல் போகும் சம்பவங்கள் கடந்த இரண்டு மாதங்களில் அதிகரித்து வந்தது. இது தொடர்பாக பயணிகள் ரயில்வே துறையினரிடம் புகார்கள் அளித்தனர். பெரும்பாலான திருட்டு சம்பவங்கள் பெண்கள் பயணிக்கும் பெட்டிகளில், குறிப்பாக போரிவாலி சாண்டா குரூஸ் ரயில் நிலையங்களுக்கு இடையே நடைபெற்றுள்ளது என்பதை ரயில்வே குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்தனர். இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மே 30 காலை நேரத்தில் பெண் காவலர் ஒருவர் சீருடை இல்லாமல் பொதுவான உடையில் போரிவாலி ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏறினார். அப்போது செல்போனை திருடிய ட்விங்கிள் சோனி என்ற 20 கல்லூரி மாணவியை பெண் காவலர் கையும் களவுமாக பிடித்துள்ளார். கட்டிடக்கலை பிரிவு மாணவியான சோனியின் பையிலிருந்து 9 விலை உயர்ந்த செல்போன்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் அவரை போலவே செல்போன்களை திருடிய டீனா பர்மர் என்ற 19 கல்லூரி மாணவியும் சிக்கினார். பிறகு இருவரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இருவரும் திருடிய செல்போன்களை ராகுல் ராஜ்புரோஹித் என்பவரிடம் விற்பனை செய்துள்ளது தெரிய வந்ததை தொடர்ந்து ராகுலையும் போலீசார் கைது செய்தனர். இரண்டு கல்லூரி மாணவிகளும் சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு ராகுலிடம் செல்போன்களை விற்பனை செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. செல்போன்கள் திருடி கைது செய்யப்பட்ட இருவரில் டீனா என்பவர் 1ஆம் ஆண்டு கலைக்கல்லூரி மாணவி ஆவார். இருவரிடமும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் போது திடுக்கிடும் உண்மை வெளிவந்துள்ளது. அதாவது, கல்லூரி மாணவிகளான இருவரும் கல்லூரிக்கு மின்சார ரயிலில் காலை மற்றும் மாலை வேளைகளில் சென்று வரும்போது திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இருவருமே ரிஷி சிங் என்ற வாலிபரை காதலித்து வந்ததும் இவருக்காகவே தாங்கள் செல்போன்களை திருடியதாகவும், திருடிய செல்போன்கள் மூலம் கிடைத்த பணத்தை காதலருக்கு அளித்து வந்த அதிர்ச்சிகர விவரமும் காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. காதல் கண்மூடித்தனமானது என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் இச்சம்பவம் நடைபெற்றாலும், காதல் என்ற பெயரால் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பெரும் விமர்சனத்துக்கும் உள்ளாகியுள்ளது.